ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். எழுச்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சில வருடங்களாக உடல்நிலை நலிவுற்று அவ்வப்போது அவரது உடல்நலம் பற்றி அப்படியும் இப்படியுமாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அவர் நலமுடன் இல்லம் திரும்பி அவரது பாணி நடிப்பு மற்றும் அரசியல் பணிகளை தொடர வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழக மக்களின் விருப்பமாக இருக்கிறது. ரொம்பவும் யதார்த்தமானவர். மனிதநேயமிக்கவராக பல விஷயங்களை நடிகர் சங்கத்துக்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் செய்திருக்கிறார். நடிகர் சங்கம் மீது ஏகப்பட்ட கடன் சுமை இருந்தபோது அதை சிங்கிள் பைசா பாக்கி இல்லாமல் கடனை அடைத்ததோடு நடிகர் சங்கத்துக்கென ஃபண்டாக சில கோடிகளை வைத்துவிட்டுத்தான் பொறுப்பில் இருந்து விலகினார். ஆனால் இன்னும் நடிகர் சங்கத்துக்காக கட்டிடம் கட்ட அமௌண்டிற்கு பிறர் உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது பொறுப்பில் இருப்பவர்கள். விஜயகாந்தை அருகில் பார்க்கும்போதும் அவரிடம் பேசி கொண்டிருக்கும் போதும் அவர் ஒரு பெரிய ஹீரோ என்ற மிரட்சியே நமக்கு ஏற்படாது. ரொம்ப நாள் பழைய நண்பரிடம் பேசுவது போலவோ அல்லது நெருங்கிய உறவினர் ஒருவரிடம் பேசுவது போலவோ ஒரு உணர்வுதான் நமக்கு ஏற்படும். விஜயகாந்தின் புன்னகை ஒரு கண்ணியமானதாக இருக்கும். அவருடைய சிரிப்பில் ஏளனமோ நக்கலோ நையாண்டித்தனமோ இருக்காது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நான் 20 வருடங்களுக்கு முன்பு திரைச்சுவை சினிமா பத்திரிகையில் நிருபராக இருந்தபோது பல முறை அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில், இல்லத்தில், அலுவலகத்தில், விழாக்களில் என்று பல முறை சந்தித்திருக்கிறேன். நினைவாற்றல் மிக்கவர் விஜயகாந்த். ஒருமுறை ஏவிஎம் ஃப்ளோர் ஒன்றில் பெரிய பங்களா செட் லைட்டிங் பண்ணி கொண்டும் ஷார்ட் எடுப்பதற்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொண்டும் இருந்தார்கள். நான் ஃப்ளோருக்குள் 100 அடி தூரத்தில் அமர்ந்து டைரக்டரோடு பேசி கொண்டிருந்த விஜயகாந்தை நோக்கி செல்கிறேன். இப்போதுதான் கருப்பு உடை போட்ட பவுன்சர்கள் எல்லா நிகழ்ச்சிகளிலும் நடமாடுகிறார்கள். அப்போது அவர்கள் யாரும் கிடையாது. விஜயகாந்தை நோக்கி நான் 50 அடி தூரம் போயிருப்பேன். அப்போது அவரது உதவியாளர் ஒருவர் ஓடி வந்து என்னை தடுத்தார். நான் ரிப்போர்ட்டர் என்று சொல்ல வாயெடுப்பதற்குள் டைரக்டரிடம் பேசி கொண்டிருந்த விஜயகாந்த் அதை பார்த்து விட்டார். அவரது உதவியாளரிடம் அங்கிருந்தபடியே சப்தமாக, அவர் பத்திரிகை நிருபரடா, அவரை விடுப்பா, தூரப்போ என்று எச்சரித்தார். அவரது உதவியாளர், நீங்கள் போங்க சார் என்று அலோ செய்தார். நான் போனதும் நான் உட்கார இடம் கொடுத்தார். அரை மணி நேரம் சின்ன பேட்டி எடுத்துவிட்டு அங்கிருந்து வந்தேன். அவருடைய ட்ரேட்மார்க் புன்னகையோடு எனக்கு விடை கொடுத்தார். இன்னும் பல சந்தர்ப்பங்களில் அவருடன் ஏற்பட்ட சந்திப்பில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை அடுத்தடுத்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் உங்கள் ராமு சரவணா. எல்லாருக்கும் வணக்கம். நான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பை.